Hi friends, நம்ம இன்னைக்கு TNPSC General Studiesல History Topicsல உள்ள Great Revolt of 1857 அப்படிங்கற டாபிக்ல இருந்து பார்க்க போறோம். இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் फ्रेंड्स. இதுல இருந்து ரெண்டு क्वेश्चंस வரைக்கும் கேக்குறாங்க. சோ நல்லா பாத்துக்கோங்க फ्रेंड्स. இதுல உள்ள கீவேர்ட்ஸ் எல்லாமே அதல மார்க் பண்ணி வச்சிருப்பேன். நீங்க எழுதி எடுத்துக்கோங்க फ्रेंड्स. Great Revolt of 1857 அப்படிங்கிறது செப்பாய் மியூட்னி அப்படினு சொல்லுவோம். இதுதான் இஸ் a first war of independence அப்படினு சொல்வாங்க. அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நடந்த பெரிய வார் அப்படினு சொல்றது வந்து Great Revolt of 1857 தான். இதுக்கு முன்னாடி நிறைய நிறைய வார்ஸ் எல்லாமே நம்ம இந்தியால வந்து நடந்துச்சு. அதாவது வெள்ளூர் மியூட்னி அந்த மாதிரி நிறைய வார்ஸ் நடந்துச்சு. பட் அது எதுவுமே பெருசா எடுக்கல. பட் Great Revolt of 1857 தான் பெருசா எடுத்தாங்க. இந்த ரிவால்ட் வந்து ஒரு சாதா இமீடியட்டா தொடங்கின ஒரு ரிவால்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நிறைய ரிவால்ட் எல்லாம் சேர்ந்து வெடிச்ச ஒரு ரிவால்ட் தான் Great Revolt of 1857. இதுல வந்து சவுத் இந்தியன்ஸ் வந்து அதிகமா வந்து சப்போர்ட் பண்ணல. இந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கறத பார்த்து நிறைய லீடர்ஸ் வந்து அவங்கவுங்களுடைய கருத்தை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் சர் ஜான் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு மிலிட்டரி அவுட் பிரேக் தான் அப்படின்னு சொல்றாரு. தென் வீர் சவார்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியாவுடைய இண்டிபெண்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. எஸ்என் சென்னும் அவர் என்ன பண்றாருன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு, இது வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. R.C. மஞ்சும்தர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் கிடையாது, நிறைய ஸ்மால் வார்ஸ் எல்லாம் சேர்ந்து வெடிச்ச ஒரு பெரிய வார் தான் இந்த கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்றாரு. இதனோட முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, வெள்ளக்காரங்களை வந்து வெளியே அனுப்பணும், வெள்ளக்காரங்க வந்து பண்றது வந்து எதுவுமே பிடிக்காம அவங்கள வெளியே அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி பண்ணின ரிவால்ட் தான் கிரேட் ரிவால்ட் 1857. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். அதுல காரணம் வந்து நிறைய கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன காரணம் அப்படின்னா, காசஸ் பாருங்க, எக்கனாமிக் ரீசன், அதாவது நம்மளுடைய வெல்த் எல்லாத்தையுமே பிரிட்டிஷ்காரங்க வந்து எடுத்துக்கிட்டு நம்மள வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மட்டமாவே வச்சுட்டு அவங்க முன்னேறிட்டே இருந்தாங்க. அவங்க முன்னேறதுக்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நம்ம இந்தியால உள்ள இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. அதாவது காட்டன் அந்த மாதிரி எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்றதுக்குள்ள டாக்ஸை வந்து அதிகப்படுத்திட்டு அவங்க இம்போர்ட் பண்றதுக்குள்ள டாக்ஸை மட்டும் கம்மியா வச்சுட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வெல்த்ல அவங்க வளர்ந்துகிட்டே போனாங்க, நம்ம என்ன பண்ணிட்டே போயிட்டோம்னா கீழேயே போயிட்டோம். இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, நமக்கு வந்து ஒரு 7 தடவை பஞ்சம் வந்துச்சு, ஃபெமினைன்ஸ் அப்படின்னா பஞ்சம். அதனால என்ன பண்ண முடியல அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதை ஃபுல் சப்போர்ட் வந்து பண்ண முடியல. இனி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் காசஸ் அப்படின்னு சொல்லுவோம். பொலிட்டிக்கல் காசஸ்க்கு முதல் ரீசன் என்னதுன்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா லார்ட் டல்கௌசி அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் லீடர் கொண்டு வந்தது. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு லீடருக்கு சொந்த மகன் இல்ல அப்படின்னா அவங்களோட சொத்து எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க எடுத்துக்கிடுவாங்க. அவங்களோட அடாப்டட் சன், அதாவது அவங்க எடுத்து வளர்த்த மகனுக்கு வந்து அதை கொடுக்க மாட்டாங்க. அது அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவுத் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. அது முஸ்லிம்ஸோட ஏரியா. சோ அதனால முஸ்லிம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அதனால ரொம்ப கோவம் வந்துச்சு. தென் சத்தாரா நாக்பூர் அப்படிங்கிற பிளேஸையும் பிரிட்டிஷ்காரங்க கேப்சர் பண்ணாங்க. இதனால ஹிந்துஸ் எல்லாத்துக்குமே கோவம் வந்துடுச்சு. ஸ்டாப்பிங் பென்ஷன் டு நானா சாஹிப், அதாவது நானா சாஹிப் அப்படிங்கிறவர் வந்து பேஷ்வா பஜ்ராவோ செகண்டுடைய அடாப்டட் சன் தான் நானா சாஹிப். நானா சாஹிப் வந்து அடாப்டட் சன் அப்படிங்கறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவருக்கு கொடுக்கற பென்ஷன் பிரிட்டிஷ்காரங்க வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதுவும் அதனோட முக்கியமான காஸ் அப்படின்னு சொல்லலாம். சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் காஸ் என்ன பண்ணாங்கன்னா, பிரிட்டிஷ்காரங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் இந்தியாவுக்குள்ள கொண்டுட்டு வந்தாங்க. இதனால என்ன ஆயிட்டுனா எல்லாத்துக்குமே ரொம்ப கோவம் வந்துச்சு. அதே நேரம் கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் கொண்டு வந்ததுனால நீங்க வந்து இவ்வளவுதான் தாடி வைக்கணும், இவ்வளவு மீசை வைக்கணும், ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிறிஸ்டியானிட்டி தான் பரப்புறாங்க அப்படிங்கறதுல வந்து முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ்க்கு வந்து நல்ல கோவம் வந்துடுச்சு. அவங்க கிறிஸ்டியானிட்டிஸை தான் பரப்பவும் செஞ்சாங்க. தென் அபாலிஷன் ஆஃப் சதி, இந்தியா ஹிந்துஸ் அப்படிங்கிறவங்க வந்து அபாலிஷன் ஆஃப் சதி மீன்ஸ் ஹஸ்பண்ட் இறந்துட்டா ஒய்ஃபும் என்ன பண்ணிடணும்னா உடனே அவங்க கூட சேர்ந்து இறந்துடணும், இதான் உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அது நல்ல விஷயம் தான், பட் ஹிந்துஸ்க்கு வந்து அது வந்து பரம்பரையா பண்ணிட்டு வர்ற விஷயம். அதை வந்து திடீர்னு அவங்க அபாலிஷ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுச்சு. தென் விடோ ரீமேரேஜ், அதாவது விதவை பெண்கள் வந்து மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹிந்துஸ் லா ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அதாவது 4 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா 4 குழந்தைங்களுக்கு சொத்து போகும். பட் அவங்க பிரிட்டிஷ்காரங்க என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா 4 குழந்தைங்கள்ல யார் கிறிஸ்டியனோ அவங்களுக்கு தான் சொத்து கொடுக்கணும் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. அதாவது Christianity is a parapradakavandi. Appa ellaru sothukkaga Christiana convert avangalla. So adanal appadi kondu vandanga. Then tax imposed to temple and mosque. Adavadhu temple mosque la kuduthirpaangala Muslims ku Hindus ku adukku vandu tax potutanga. Idhuvum adukana kaaranam appdin sollalam. Aduthathu vandu military causes. Military causes அப்படினா அதாவது இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே இந்தியால இருந்து வர்க் பண்றவங்களுக்கு வந்து ப்ரமோஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. பட் பிரிட்டிஷ் காரங்க தான் பெரிய பெரிய பொசிஷன்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க. நம்ம இந்தியால உள்ளவங்க எப்பவுமே எதில தான் இருப்பாங்கன்னா லோ பொசிஷன்ஸ்லயே இருந்துட்டு இருந்தாங்க. தென் லார்ட் கன்னிங் அப்படிங்கறவர் வந்து ஜெனரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மென்ட் ஆக்ட் ஆஃப் 1856 அப்படிங்கறத கொண்டு வந்தாரு. இது எப்படி அப்படினா இப்ப பெங்கால் லீடர்ஸ்லாம் இப்ப ஆப்கான்ல ஏதாவது ஒரு ஆப்கான்ல ஏதாவது போர் நடந்துச்சு அப்படின்னா பெங்கால் லீடர்ஸ்லாம் இந்தியன் சோல்ஜர்ஸையும் என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டிட்டு போவாங்க. ஸோ அப்படி கூட்டிட்டு போகும்போது இவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஊர்ல போய் சண்டை போட்டு வந்ததுனால ஹிந்துஸ் அப்படிங்கிறவங்க முறைய வந்து அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு வந்து அவங்க நினைச்சாங்க. அதனால அந்த சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மக்களே நம்மள எப்படி நினைக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து வந்துடுச்சு. The Great Revolt வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்றதுக்குள்ள இம்பார்ட்டன்ட் காசஸ் வந்து பேரக்பூர்ல நடந்த மங்கள் பாண்டேயோட ஹேங், அதாவது மங்கள் பாண்டே அப்படிங்கிற ஒரு இந்தியன் சோல்ஜரை பிரிட்டிஷ் ஆஃபீஸர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஒரு ரைஃபிள் யூஸ் பண்ண சொன்னாங்க. அந்த ரைஃபிள்ல என்ன இருக்கும் அப்படின்னா அதாவது பன்னி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் இருக்கும். ஹிந்துஸ் வந்து பன்னி மாட்டு கொழுப்பு மாடெல்லாம் காடா நினைக்கிறதுனால அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ரீஃபில்ஸ் வந்து வாய் வச்சு தானே போடுவாங்க. ஸோ வந்து அதனால அதை யூஸ் பண்ணதுனால பிரிட்டிஷ் ஆஃபீஸரை வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா மங்கள் பாண்டே கொன்னுட்டாரு. அவரை கொன்னதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மங்கள் பாண்டேயை வந்து தூக்கில போட்டுட்டாங்க. எப்ப தூக்குல போட்டாங்க அப்படின்னா அதுதான் 8th May 1857 வந்து மங்கள் பாண்டே வந்து தூக்குல போட்டாங்க. அன்னைக்குதான் இப்போ அந்த ரிவால்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. எங்க ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மீரட் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் ஸ்டார்ட் ஆச்சு. ரிவால்ட்டையும் வழி நடத்துறதுக்கு வந்து ஒரு லீடர்ஸ் போடுவாங்கல்ல, அதுல வந்து நம்மளுக்கு இந்தியாவில இருந்து ஃபர்ஸ்ட் மீரட்ல நடந்த ரிவால்ட்டுக்கு வந்து லீடர் யாருன்னு கேட்டா பகதூர் ஷா II அப்படிங்கிறவர். இவர் வந்து ஒரு முகல் எம்பரர்ல உள்ள லாஸ்ட் பர்சன்ஸ் இவர் தான் பகதூர் ஷா II அப்படிங்கிறவங்கள போட்டாங்க. தென் பிரிட்டிஷ்ல இருந்து அதை அடக்கணும். அப்போ நம்ம லீடர்ஸ் வச்சு நம்ம போராட்டம் பண்ணும்போது அதை அடக்கிறதுக்கு ஒரு லீடர்ஸ் அவங்க போடுவாங்க. அப்படி போடும்போது பிரிட்டிஷ் வந்து சர் ஜான் நிக்கல்சன் அப்படிங்கிறவரை போட்டு அந்த பகதூர் ஷா II உடைய குரூப்ஸை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சப்ரஸ் பண்ணிட்டாங்க, அதாவது அடக்கிட்டாங்க. பகதூர் ஷா II தூக்கி பர்மா ஜெயில தூக்கி போட்டுட்டாங்க. இனி செகண்ட் ரிவால்ட் வந்து எந்த பிளேஸ்ல நடந்துச்சு அப்படின்னா கான்பூர் அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்துச்சு. இந்த கான்பூர் பிளேஸ்க்கு வந்து யார் வந்து தலைமை தாங்கினாங்க அப்படின்னா இந்தியால இருந்து நானா சாஹிப்பும் தாண்டியா தோப்பும். நானா சாஹிப்னா நமக்கு தெரியும், அதாவது பென்ஷன் அடாப்டட் சன் பேஷ்வா பஜி ராவோடைய அடாப்டட் சன். அவருக்கு வந்து பென்ஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவர் தான் நானா சாஹிப். டாண்டியா தோப் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் கான்பூர்ல நடந்ததுக்கு வந்து லீடர்ஸ் தலைமை தாங்கினது. அதை அடக்கிறதுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து யாரை லீடரா போட்டாங்க அப்படின்னா ஹேவ்லாக் அண்ட் ஓனைல் அப்படிங்கிற ரெண்டு பேரை போட்டாங்க. இப்படி ரெண்டு பேரையும் போட்டு அதையும் சப்ரஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கான்பூர்ல இருந்து நடந்த ரிவால்ட்டும் முடிஞ்சு போயிடுச்சு. அடுத்தது அடுத்த ரிவால்ட் வந்து லக்னோல ஸ்டார்ட் ஆச்சு. அதுல வந்து யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா இந்தியால இருந்து பேகம் ஹசட்டும் நவாப் அலிஷா அப்படிங்கிறவங்களும் தலைமை தாங்கினாங்க. இதை வந்து சப்ரஸ் பண்ணணும், இதை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பிரிட்டிஷ் வந்து ஹேவ்லாக் அண்ட் அவுட்ரம் அப்படிங்கிற ரெண்டு பேரை லீடர்ஸா போட்டு அந்த போராட்டத்தை வந்து கலைக்க சொன்னாங்க. இதுல வந்து பேகம் ஹசட்டும் நவாப் அலிஷா ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிட்டிஷ் ஆபீசர் சார் ஹென்ரி லாரன்ஸ் அப்படிங்கிறவங்களை வந்து கொன்னுட்டு ரெண்டு பேரும் நேபாளுக்கு வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதோட இந்த லக்னோல நடந்த ரிவால்ட்டும் முடிஞ்சிடுச்சு. தென் நெக்ஸ்ட் ஜான்சில வச்சு நடந்துச்சு. இதுல வந்து இந்தியாவுக்கு வந்து யார தலைமை தாங்கினாங்க அப்படின்னா ராணி லக்ஷ்மிபாயும் தாண்டியா தோப்பும் தலைமை தாங்கினாங்க. இதை வந்து அடக்கணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒரு லீடர் போட்டாங்க. அவங்க யார் அப்படின்னா ஹியூஜ் ரோஸ் அப்படிங்கிறவங்களை வந்து இதுக்கு லீடரா போட்டு இதை சப்ரஸ் பண்ண சொன்னாங்க. இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராணி லக்ஷ்மிபாயும் டாண்டியா டோப்பும் குவாலியருக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. பட் அந்த ஹியூஜ் ரோஸ் வந்து அதை விடாம அவங்களை கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா ராணி லக்ஷ்மிபாயையும் டாண்டியா டோப்பையும் கொன்னுட்டாங்க. இந்த ரெண்டு லீடர்ஸும் இறந்ததுதான் கடைசியா நடந்த ரிவால்ட். இதோட ரிவால்ட் வந்து முடிஞ்சு போயிடுச்சு. இந்த ரிவால்ட்டோட ஃபெயிலியர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோஆபரேஷன்ஸ் இல்லாதது தான், அதாவது மக்கள் கிட்ட வந்து பார்ட்டிசிபேஷன்ஸ் இல்ல. நிறைய பேர் பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அதனால இது ஒரு ரீசன் சொல்லலாம். தென் ஃபெசிலிட்டி, அதாவது இப்போ இருக்கிற நெட்வொர்க் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் முன்னாடி கிடையாது. இதை வந்து யாருக்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாது. இப்ப இங்க இது நடக்குது அங்க அது நடக்குது அப்படிங்கிற ஒரு ஷேர் பண்ணதுக்கு முடியாம ஆயிடுச்சு. அப்புறம் வந்து தலைமை தாங்கிறதுக்கான சரியான லீடர்ஸ் யாருமே இல்ல. எல்லாருமே escape ஆகிறதுக்குள்ள வழியே தான் பார்த்தாங்க. ஸோ கிரேட் லீடர்ஸ் இல்லை. தென் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் அவங்க கிட்ட பெரிய பெரிய ரீஃபில்ஸ் கன்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் நம்ம இந்தியா சோல்ஜர்ஸ் கிட்டாடி அது எதுவுமே இல்லை இந்தியா. ஸோ இதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கிரேட் ரிவால்ட் 1857. ஃப்ரெண்ட்ஸ் இந்த நோட்ஸை பார்த்துட்டு நீங்கள் புக்லேயே ரீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.